ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா, ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா, இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டர்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம், அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. இன்னைக்கு எபிசோட் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ல ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம், வெப் டெவலப்மெண்ட்ல ஜாவாஸ்கிரிப்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம டேட்டா டைப்ஸ்னா என்ன, எப்படி வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோல நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நான் index.html அப்படின்னு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம வந்து மை ஜாவாஸ்கிரிப்ட் பேஜ் அப்படிங்கிற ஜேஎஸ் ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் SRC அப்படிங்கிற லிங்க் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ மை ஜேஎஸ் பேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே HTML வந்து H1 டேக் இருக்குது. இந்த H1 டேக்ல ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்குவோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப் பேஜுங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த JS பேஜில் எப்படி வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு இது இருக்குது. லெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒன்னொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டுக்கும் வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத எல்லா இன்டர்வியூஸ்லையுமே மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லைக் இப்போ நான் வந்து வேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஸோ வேர் அப்படிங்கிறதுல ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஏ அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 அப்படின்னு வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், console.log. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து console.log அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம இப்போ ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்டாக மென்ஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் ஏ வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கமா மென்ஷன் பண்ணி ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிளுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஏபிசி இந்த மாதிரி நம்ம வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ அண்டர்ஸ்கோர் 1 இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸில் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். இந்த ரெட் மார்க் வந்து கிரியேட் ஆனாலே இங்கே எரர் இருக்குது, இட்ஸ் நாட் அக்செப்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணதுக்கப்புறம் கன்சோலில் வந்து நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வேல்யூ 20 அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நான் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருந்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். பட் நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன வேல்யூ கொடுத்துருந்தேனோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரில் வந்து சேவ் ஆயிருக்கு. இது வந்து விண்டோஸ்க்குள்ளே வந்து சேவ் ஆயிருக்கும். இப்போ இதே ஸ்க்ரீனில் நீங்கள் திருப்பி வந்து ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் ஏ அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணீங்கன்னா 20 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதே இப்போ நீங்கள் வந்து பி அப்படிங்கிறது அசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் இல்லைனா இது வந்து டிஃபைனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வந்து காமிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அவுட்புட் பார்க்கணும். ஸோ இப்போ வேர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ வேர் வந்து நம்ம எத்தனை தடவை வந்து ஒரே வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்டாக அதுக்கு என்ன வேல்யூ சேவ் ஆயிருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்குள்ளே போய் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெட் வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ ஒன்னோட வேல்யூ வந்து நான் 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்.
ஸோ அதே மாதிரி இந்த A1க்கு நான் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அகெயின் A1 கொடுத்துட்டு இப்போ நான் 200 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு எரர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள். இந்த பிளாக்குக்குள்ள நீங்க ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டு அகெயின் நீங்க வந்து திருப்பி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள்ங்கிறனால இந்த ஸ்கோப்பை விட்டு அவுட்சைட் ஆஃப் த ஸ்கோப்ல நீங்க ஏதாவது வேரியபிள் அசம்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ எனக்கு இங்க எரர் வந்திருக்கு. ஸோ நான் A1 என்ன பண்ணணும், A2 அப்படின்னு மாற்றும் போது எனக்கு இந்த எரர் வந்து போயிடும். அதே மாதிரி இது விண்டோஸ்ல சேவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ்ல சேவ் ஆயிருக்காது, இதோட அவுட்புட்ல வந்து சேவ் ஆயிருக்காது. ஸோ மறுபடியும் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல நீங்க வந்து console.log கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க A1 அண்ட் A2 நீங்க பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து A1 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து A1 வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கமா கொடுத்துட்றேன். ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நான் காப்பி பண்ணிட்டு இது வந்து A2 ஸ்டேட்மெண்ட். ஸோ A2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம், இங்கேயும் வந்து A2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 100 அப்படின்னு கிடைக்கும். இங்கே எனக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லெட் வேரியபிள். ஸோ லெட் வேரியபிள் வந்து ஒரு பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள். ஸோ இந்த பிளாக் ஸ்கோப்டு வேரியபிளில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஒரு தடவை அசைன் பண்ணிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையே வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இட் கேனாட் பி சேஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் இது ரெண்டுக்குமே வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பையோட வேல்யூ வந்து 3.14. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த பை வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா சேம் இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் A1க்கு பதிலாக பை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் பை அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட்டாக இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் லெட் வேர் கான்ஸ்டன்ட்டுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இந்த கன்சோல்குள்ளே செக் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் மட்டும் இன்றைக்கி நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து அடிஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். தென் லெட் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து நம்ம வேற ஏதாச்சும் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் சி ஈக்குவல் டுன்னு கொடுத்து இந்த சிக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். இதே மாதிரி லெட் டி ஈக்குவல் டு 2.5 கொடுக்குறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம், டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிறத அசம்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அது வந்து என்னென்னு எடுத்துக்கும்னா நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும். 2.5 கொடுத்த இடத்துலையும் நம்பர் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கும். ஸோ நம்பர் அப்படின்னா அது ஃப்ளோட்டிங்கையும் எடுத்துக்கும், நார்மல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸையும் எடுத்துக்கும். சிஸ் ஈக்குவல் டு கைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஏ அண்ட் பியை வந்து அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து டைரக்டாக console.log அடிஷன் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட ஏ பிளஸ் பியை வந்து டைரக்டாகவே நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு கைட் பிளஸ் 2.5 இந்த மாதிரி நான் மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா console.log ஸோ ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமா கொடுத்துட்டு சி பிளஸ் டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கன்கேடினேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 10+20 13 ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, அதோட இந்த 2.5 அப்படிங்கிறது நம்பர். இங்கே இந்த இடத்துல நான் ப்ளஸ் கொடுக்கும்போது இங்கே வந்து கன்கேடினேஷன் ஆப்ரேட்டராக இது செயல்பட்டிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டேட்டா டைப்பாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படிங்கிறதும் நம்பர் டேட்டா டைப், 20 அப்படிங்கிறதும் நம்பர் டேட்டா டைப். ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டா டைப்பாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆச்சு. ஒன்று வந்து ஸ்ட்ரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூவில் இருந்தது. ஸோ அப்படி கொடுக்கும்போது இது வந்து கன்கேடினேஷனாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன,
அதை எப்படி கிரியேட் பண்றது, ஸோ ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு டாபிக்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.